ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே. நேரில் இந்த வீடியோ மூலமாக ஏற்கனவே மேசத்திலிருந்து கன்னி வரைக்கும் ஒரு ரெண்டு வீடியோவாக பிரித்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், எந்த ராசிக்கு உடையவர்கள், எந்த திசை நோக்கி வீட்டை அமைத்து கொண்டால் வீட்டுக்குள் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வெட்டி செலவு வீண் செலவு மற்றவங்க வந்து பார்த்து பயமுறுத்துகிற வேலை இல்லாமல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்க சும்மாவே இருக்கிறதில்ல, இதையும் இங்கே வச்சிங்க இது தப்பாச்சே, அதையும் அங்கே வச்சிங்க அது தப்பாச்சே, அதனால தான் உங்கள் பையன் படிக்க மாட்டேன்றான், அதனால தான் உங்கள் பொண்ணு சொன்னோட ஏற்க மாட்டேங்குது, தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இருந்தால் அப்படி தான் நடக்கும், இப்படி என்று வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப்பில் அதில் இதில் எங்களை மாதிரி ஆளுங்க போடுற செய்திகளெல்லாம் கேட்டுக்கிட்டு அவுத்து விட்றாங்க, அள்ளி விட்றாங்க, அதெல்லாம் கிடைக்குது நடக்குது. ஆனாலும் அதை நம்ம வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்க முடியறதில்லை. கேட்குற போது கொஞ்சம் துன்பமான செய்தியை சொல்லிட்டால் மனசு கஷ்டம் தானே. யாராக இருந்தாலும் சரி, விவரம் தெரிஞ்சிருந்தாலும் கூட மனசு கஷ்டப்படும். இந்த உலக வாழ்க்கையே மனதை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை தானே. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன ஒரு நல்ல டேபிள் ஒரு நல்ல சேர் இருந்தால் ஒரு ஓரமாக உரசி சாப்பிட்றோமா? இல்லை. அது மனசுக்கு சம்மதத்தை கொடுக்கறது, மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது, பயன்பாட்டுக்கு உதவி செய்யக்கூடியது. இப்படிப்பட்ட நிலைகளில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளும் நமக்கு பயன்பாட்டுக்கு உடையதாக இருக்கிறது. இதில் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா துலா ராசியில் பிறந்தவங்கள்லாம் எந்த திசையை நோக்கி வீடு அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குற போது, முதல்ல துலா ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கன்னு கணக்கெடுத்துக்கிட்டால், சித்திர நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் துலா ராசியில் இருக்கும், சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் துலா ராசியில் இருக்கும், விசாக நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் துலா ராசியில் இருக்கும். இந்த நட்சத்திரங்களில் இந்த பாதங்களில் பிறந்திருக்கக்கூடியவர் நீங்களாக இருந்தால் நீங்கள் அப்பட்டமாக துலா ராசியில் பிறந்ததாக பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த திசையை நோக்கி தலைவாசல் வைத்து கொண்டால் வீடு சிறப்பாக அமையும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மேற்க பார்த்த வீடு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது பரம்பரை வீடாக இருந்தாலும் சரி, பத்தேக்கர் தோட்டத்துக்குள்ளே தனி வீடு கட்டினாலும் சரி, அல்லது ஒரு சிறு வீடு ஒரு இடத்த வாங்கி அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டை வாங்கி வீடு கட்டினாலும் சரி, இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்கினாலும் சரி, ஆக எந்த இடத்தில் நீங்கள் வீடு அமைத்து கொண்டாலும் உங்களுக்கு பொருத்தமான ஒரு இடம் என்று எடுத்துக்கொண்டால், பொருத்தமான திசை என்று எடுத்துக்கொண்டால், அது உங்களுக்கு மேற்கு நோக்கியே வாசல் வைத்து தலைவாசல் வைத்து வீட்டை கட்டிக்கணும். இப்போ மேற்கு நோக்கி தலைவாசல் வைக்கிற போது அந்த வாசல் வந்து தென்மேற்கில் வச்சிடக்கூடாது. ஏன்னா தென்மேற்கில் வாசல் வைக்கிறதுங்கிறது வாஸ்துவின் அடிப்படையில் மிக மோசமான செய்திகளை சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால் நீங்கள் வடமேற்கில் வாசல் வைத்து மேற்கு நோக்கிய வீட்டை கட்டி குடியிருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நிறைய பேர்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, மேற்கு பார்த்து வீட்டில் இருக்கலாமா, அது சூரியன் அமைதான் மங்கி போகிற இடம் இல்லையா, ஆக அதில் இருந்தால் வாழ்க்கையை மங்கி போயிடாதா, இல்லை சாயந்தரத்தில் வெயில் பயங்கரமாக வீட்டுக்குள்ளே வருமே இருக்க முடியுமா, இப்படி பல யோசனைகள் வருவது உண்டு. அதாவது எந்த திசையும் யாருக்கும் பகையில்லை. அந்தந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்தந்த திசை என்று சொல்லக்கூடியது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குமே தவிர அது உங்களை கெடுப்பதற்குண்டான அம்சங்கள் இல்லை. ஆகையினால் நீங்கள் தாராளமாக மேற்கு நோக்கிய மனையும் வாங்கலாம், மேற்கு நோக்கிய வீடும் கட்டலாம். இப்போ மேற்கு நோக்கி மனை வாங்கணும்னா எப்படி இருக்கும் உங்கள் மனை? நீளமாக கிழக்கு மேற்காக அந்த மனை இருக்கலாம். அந்த மனையின் மேற்கு புறத்திலே தெற்கு வடக்காக ரோடு சென்று கொண்டிருந்தால் அந்த மனை என்பது உங்களுக்கு மேற்கு நோக்கிய மனை என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதில் வந்து வீட்டை கட்டுகிற போது வடமேற்கில் வாசல் வச்சு வீட்டை கட்டுறீங்க. இந்த வடமேற்கில் வாசல் வச்சு வீட்டை கட்டுகிற போது அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிற போது நீங்கள் கிழக்கு நோக்கி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வடமேற்கில் வாசல் வச்சு வீட்டை கட்டி கிழக்கு நோக்கி உள்ளே செல்லும்படியாக வாசல் வைத்து கொண்டால் அது மேற்கு நோக்கிய வீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக மேற்கு நோக்கிய வீட்டில் பிரமாதமாக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. சூரியன் அஸ்தமிக்கிற திசை அப்படிங்கிறத வச்செல்லாம் நீங்கள் கணக்கு போடாதீங்க. ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டு மனக்குழப்பத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் தாராளமாக நான் சொன்ன நட்சத்திரங்களில் பிறந்திருந்து, அதே மாதிரி மேற்கு நோக்கிய அதாவது துளாராசிக்காரங்களாக இருந்து மேற்கு நோக்கிய மனை பெற்றுக்கொண்டாலே அதில் சிரமம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக வீட்டை கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் மேற்கு நோக்கிய வீட்டில் சிறப்பாக வாழ்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மேற்கு நோக்கி வீடே இருக்கக்கூடாதுன்னா ஒரு ரோட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் எந்த மனையுமே ஃபில்லாகாது, எந்த வீடுகளுமே இருக்காது. அப்போ எல்லோரும் மேற்கு நோக்கி தான் குடியிருக்கிறாங்க. அந்த பயத்திலிருந்து எங்கள் முதல்ல தெளிவு பெறணும். அதனால் துலா ராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே மேற்கு நோக்கிய வீடும் மேற்கு நோக்கிய மனையும், அது அடுக்குமாடி குடியிருந்தாலும் குடியிருப்பாக இருந்தாலும் கூட வடமேற்கில் மேற்கு நோக்கி நீங்கள் வாசல் வச்ச வீட்டை போய் பத்தாவது மாடி ஐந்தாவது மாடி எடுத்து கொண்டாலும் கூட அது உங்களுக்கு சிறப்பம்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதே போல் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால், இந்த விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலே நீங்கள்லாம் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்க முடியும் என்று கேட்டால், விசாக நட்சத்திரத்தின் நான்காவது பாதம், அனுச நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் முழு நட்சத்திரமோ,
கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் முழு நட்சத்திரமோ ஆகிய இதெல்லாம் சேர்ந்தது விருச்சகராசி. அப்போ விருச்சகராசினாலே நீங்கள் அனுசம் விசாகம் அல்லது கேட்டையில் தான் பிறந்திருக்க முடியும். ஆக உங்களுக்கு பொருத்தமான யோகமான ஒரு நல்ல மனை அல்லது நல்ல ஒரு தலைவாசல் வைக்கக்கூடிய வீடு எந்த திசையை நோக்கி இருக்கணும்னு கேட்டால், நீங்கள் கட்டாயமாக வடக்கு நோக்கிய மனையை பெற்றுக்கொண்டு வடக்கு நோக்கிய வீட்டை கட்டிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மெத்த சிறப்பாக இருக்கும், அதில் நோ டவுட். அதுபோல் அடுக்குமாடு குடியிருப்பு வாங்கினாலும் கூட வடக்கு பார்த்த வாசல் வச்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கொண்டால் அல்லது கட்டின வீட்டை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ஒரு உதாரணத்து சொல்லணும்னா, சில பேர் ஒரு வீட்டை வாங்குகிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை அல்லது வளர்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை, கடைசியில் அந்த வீட்டை விற்றுட்டு போயிடுறாங்க. அப்போ வாங்கக்கூடியவர் ரெண்டாவதாக வந்து வாங்கி குடியிருப்பார் பாருங்கள், அவருக்கு அந்த வீடு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. என்ன பொருள் என்று கேட்டால், முதல்ல இருந்தவருக்கு அவருடைய ராசியின்படி அந்த தலைவாசல் என்பது அவருக்கு ஒத்து வரலை, ஆனால் இரண்டாவதாக வந்து வாங்கக்கூடியவருக்கு அது ரொம்ப பிரமாதமான அமைப்பை கொடுத்து ஒத்து போகுது, ரொம்ப பிரமாதமாக செட்டில் ஆகிறாங்கங்கிறதான் அர்த்தம். அப்போ நீங்கள் வடக்கு பார்த்து வாசல் வச்சு கட்டுக்கிற போது வடகிழக்கில் வாசல் வைத்துக் கொள்வது முதல் தரமாகவும் வடமேற்கில் வாசல் வைப்பது இரண்டாவது தரமாகவும் சொல்லலாம். இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் வடக்கு பார்த்த வாசல் வச்சு வீட்டை கட்டினீங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைகிற போது நீங்கள் தெற்கு நோக்கி நுழையும்படியாக இருக்கும், அதுதான் வடக்கு பார்த்த வாசல். ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு நீங்கள் அந்த வீட்டை அமைத்து கொள்வது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி வடக்கு பார்த்து ஒரு மனை வாங்கணும்னா உங்கள் மனையின் வடக்கு பக்கத்தில் கிழக்கு மேற்காக சாலை சென்று கொண்டிருக்கும், ரோடு சென்று கொண்டிருக்கும், அந்த ரோடு தான் வடக்கு பார்த்த மனையை குறிக்கக்கூடிய ஒரு ரோடாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட அம்சங்களை பார்த்துட்டு நீங்கள் ஒரு மனையை தேர்ந்தெடுத்து வாழ்நாளெல்லாம் சேர்த்து வச்ச மொத்த காசை போட்டு ஒரு கனவாக நினைக்கிற ஒரு வீட்டை கட்டுகிற போது இப்படிப்பட்ட அமைப்பை தேடி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் எந்த வாஸ்துக்காரரையும் தேடி போக தேவையில்லை. இந்த செய்திகளை கேட்ட பிற்பாடு நீங்கள் என்னை கூட தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. தாராளமாக துணிச்சலாக நீங்கள் டிராயிங்கை போடுங்க. நான் நிறைய வீடியோவில் எதாவது எங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், எல்லா வீடியோவும் பாருங்கள், அதன்படி வீட்டை கட்டுங்க, நிம்மதியாக இருப்பீங்க, அதில் நோ டவுட். இதே போல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மனை எந்த பக்கத்தில் வீடு அமைந்தால் சிறப்பை கொடுக்கும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களோட நட்சத்திரங்கள் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும், மூல நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் தனுசு ராசியில் இருக்கும், பூராட நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் தனுசு ராசியில் இருக்கும், உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதம் தனுசு ராசியில் இருக்கும். அப்போ இந்த ஒன்பது பாதங்கள் அடங்கிய, அதாவது மூலம், பூராடம், உத்திராடத்தின் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்தது தனுசு ராசிக்கு சொந்தமானது. அப்போ இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனை வாங்குகிற போது, வீடு அமைகிற போது, அடுக்குமாடி குடியிருப்பு தேடுகிற போது நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் கிழக்கு நோக்கிய மனையை தேர்ந்தெடுங்கள். ஆக கிழக்கு நோக்கிய மனையும் சிறப்பை கொடுக்கும், கிழக்கு நோக்கி வீட்டை கட்டுவதும் சிறப்பை கொடுக்கும். கிழக்கு நோக்கியபடி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நீங்கள் வீடை வாங்கிட்டால் அதுவும் மிகச்சிறப்பை கொடுக்கும். ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன வேண்டுமென்றால், நீங்கள் தனி இடத்தில் வீட்டை கட்டினாலும் கூட அந்த வீட்டின் தலைவாசலாகப்பட்டது தெற்கு பக்கத்தில் போயிடாமல் வடக்கு பக்கம் சார்ந்திருக்க வேண்டும். அதாவது வடகிழக்கு திசையில் வாசல் அமைகின்ற மாதிரி அந்த வீட்டோட மனையில் அந்த மனையில் அந்த வாசலை வச்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக அந்த வீடு உங்களுக்கு ஒத்து வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் வீட்டை கட்டணும். இதே போல் மனை வாங்குகிற போதே நீங்கள் கிழக்கு நோக்கி வாங்கிக்கலாமே. இப்போ சில பேர் வடக்கு நோக்கிய மனையை வாங்குகிறாங்க, தெற்கு நோக்கிய மனையை வாங்குகிறாங்க, கிழக்கு பார்த்து வாசல் வைக்கிறாங்க. அது அவ்வளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு மட்டும் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தலைவாசல் ரோட்டை பார்த்துருந்தா தானே அழகு, அப்படி தானே நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனையை வாங்கி அப்படிப்பட்ட வீட்டை கட்டணும். இப்போ கிழக்கு பார்த்து மனை வாங்கணும்னா அந்த மனை கிழக்கு மேற்காக நீளமாக இருக்க வேண்டும். மனைக்கு முன்பக்கத்தில், இடத்துக்கு முன்பக்கத்தில் தெற்கு வடக்காக ரோடு போகணும். அப்படி போச்சுன்னா உங்கள் மனை கிழக்கு நோக்கி தான் இருக்குது. இதில் நான் சொல்கிற மாதிரி வடகிழக்கு கார்னரில் கிழக்கை பார்த்து ஒரு அற்புதமான வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொல்லைகளும் இல்லாமல் உங்களுடைய பரம்பரை மட்டுமில்லை, நீங்கள் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு அந்த வீட்டில் தனிப்பட்ட முறையில் சூப்பராக இருக்கலாம். இது அடுக்குமாடி குடியிருப்புக்கும் பொருந்துங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க, இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வீடு தேடி அலைகிற போது, வீடு வாங்க போகிற போது நீங்கள் அந்த டிராயிங்கை பாருங்கள், வீட்டை போய் நேரில் பாருங்கள். கிழக்கு நோக்கி தலைவாசல் இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் மேற்கு நோக்கி நுழையும்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு இடம் அல்லது ஒரு வீடு அமைகிறதாக இருந்தால் அதை தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட தகவலை மகர கும்ப மீனம் ராசிக்காரங்களுக்கும் சொல்ல வேண்டிய பாக்கி இருக்குது. ஆக அடுத்த வீடியோவில் மகரத்தில் கும்பத்தில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த திசைகளில் வாசல் வைத்து வீட்டை கட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்திகளை பற்றி பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.